தேசத்தில் சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்ததான புருஷோத்தமன் மற்றும் பத்மஜா தம்பதியினர் இவர்களை குறித்ததான ஒரு செய்தி திடுக்கிட வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் காணப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய இரண்டு மகள்களை அவர்கள் கைகளினாலே என்ன செஞ்சாங்க, அடித்து கொன்று நரபலி கொடுத்ததான அந்த சம்பவம் நம்மை வேதனை அடைய செய்திருக்கிறது, நம்மை திகிலடைய செய்திருக்கிறது. குறிப்பாக நாம் இதில் அநேக விஷயங்களை நாம் சிந்திக்கப் போகிறோம். இவைகளை என்ன செய்யலாம், அரசாங்கம் யோசிக்க வேண்டும், மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வளர்ந்து விட்டதான ஒரு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நாம் கேள்விப்படுகிற போது நம்முடைய உள்ளம் உடைந்து விடுகிறது. அங்கே என்ன நடந்தது என்று நீங்கள் கவனமாய் பார்க்கிற பொழுது, அவர்கள் சில மாதங்களாக வீட்டிலே பூஜைகள் செய்து கொண்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பூஜைகளை நடத்தி வந்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தினிடமெல்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்பதாக அருகிலே வசிப்பவரிடத்தில் அவர் சொல்லி வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் இரவு திடீரென அந்த புருஷோத்தமனுடைய வீட்டிலே பயங்கர அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. அக்கம் பக்கத்திலெல்லாம் அடித்து பிறண்டு கொண்டு இப்படி மரண ஓலம் கேட்கிறதே என்று ஓடி வந்தபோது இரண்டு பெண்கள் நிர்வாண நிலையிலே அவர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்ததான அகோர காட்சி அங்கே பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த தாயும் தகப்பனும் எந்த விதமான பதற்றமுமின்றி சலனமுமின்றி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எதையோ பதிலாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்தபோது அவர்கள் சொன்னதான ஒரு கேள்வி, ஒரு விஷயம் மிகவும் அதிர்ச்சி அடையா இருந்தது. இன்னும் சில நாட்களை எங்களை விட்டு விடுங்கள், இந்த பெண்கள் மறுபடியும் வந்து விடுவார்கள் என்பதாக அவர்கள் சொன்னதாக அங்கே வாக்குமூலத்தில் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்கள் நாம் கேள்விப்படுகிற போது இவைகளெல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது மனித சமுதாயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேகர் சொல்கிறது போல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, இந்த புருஷோத்தமன் நாயுடு என்று சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவற்றதான ஒரு கிராமவாசி அல்ல. இவர் யார் என்று சொல்வது பார்க்கும் பொழுது அவர் எம்எஸ்சி மேல்நிலை மேற்பட்ட படிப்பு படித்தவர், எம்எஸ்சி படித்தவர், எம்ஃபில் படித்தவர், எம்எஸ்சி எம்ஃபில் படித்து டாக்டரேட் செய்திருக்கிறார், பிஹெச்டி முடித்தவர். ஆகவே ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவற்ற ஒரு பாமரனை ஏமாற்றிவிட்டு இது போன்ற காரியங்கள் நடக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது. மாறாக நல்ல படித்த டாக்டரேட் வாங்கின கல்லூரியிலே துணை பேராசிரியராக துணை முதல்வராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு கூடுதல் அதிர்ச்சியான தகவலாய் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி பத்மஜா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மாஸ்டர் மைண்ட்ஸ் ஐஐடி டேலண்ட் ஸ்கூல் என்கிறதான ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்க கரஸ்பாண்டாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் படிப்பிலே நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது இந்த பத்மஜா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி இவர்கள் கோல்டு மெடலிஸ்டாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். படிப்பிலே மிக மிக அறிவும் ஞானமும் அவர்கள் கல்வி கற்றதான ஒரு மிகப்பெரிய டாக்டரேட்டராக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்ந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல விஷயங்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். அவர்கள் படித்ததான படிப்பு, கல்வி அறிவு, ஞானம் இவைகள் இந்த மூடத்தனத்திலிருந்து, மூடத்தனம் மட்டுமல்ல இது போன்றதான ஒரு வித்தியாசமான கிரகிக்க முடியாத அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க முடியவில்லை என்கிற ஒரு பேர் உண்மையை பொதுமக்களாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகர் சொல்வார்கள், கல்வி என்பது ஒளி விளக்கு, இவைகளெல்லாம் கல்வி கற்றுவிட்டால் முடிவடைந்து விடும், கல்வி கற்றுவிட்டால் படிப்பு வந்துவிட்டால் ஒரு மனிதனை எங்கேயோ கொண்டு போய்விடும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நன்கு படித்த அறிவுடைய ஞானமுடைய மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதான அற்புதமான ஞானத்தை உடையதான இவர்களுடைய வாழ்விலே இவைகள் வேலை செய்யவில்லை. கல்வி மனிதனுக்கு விடுதலை தரவில்லை என்கிறதான ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. படித்த மேதைகளாய் இருந்தாலும் சரி, பாமர மக்களாய் இருந்தாலும் சரி, நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி ஒரு மனிதனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்றதான கட்டுகள், இது போன்ற மூட நம்பிக்கைகளிலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசமும் அவருடைய போதனையும் மனித குலத்திற்கு அதிகமான வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வேதாகமத்தை கவனித்து பார்க்கிற பொழுது இது போன்ற மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவம் வேறுத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பைபிளை கவனமாக வாசிக்கிற பொழுது இது போன்றதான நிகழ்வுகள், இது போன்றதான அருவறுப்பான நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகளை நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் உலகத்தை வேறிருக்க செய்திருக்கிறது, மூட நம்பிக்கைகளை உடைத்து நொறுக்கி இருக்கிறது என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நமக்கு நன்றாய் தெரியும். ஆப்பிரிக்க தேசங்கள் எல்லாம் ஒரு இருண்ட தேசம் என்று அழைக்கப்படுகிறது, இருண்ட கண்டம் என்று அழைப்பார்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை. அங்கே மிஷினரிகள், ஊழியக்காரர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்ததான காலகட்டம் அவைகள். அப்படிப்பட்டதான ஒளிவிளக்கு அந்த தேசத்திலே, ஆப்பிரிக்க கண்டத்திலே வந்ததாக வரலாறுகளில் நீங்கள் படிக்க முடியும். அங்கே அப்படிப்பட்டதான நல்ல மனமாற்றம் அடைந்ததான ஒரு காட்டுவாசி, கிராமவாசி, அவர் வேத புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் கடவுளை நம்பாத ஒரு வெள்ளைக்காரரும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்தில் வந்தபோது நமக்கு இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டதான ஒரு நிகழ்வு. அங்கே பார்த்தபோது அவர்கள் அந்த அவர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்ததை அவர் பார்த்தார், வெள்ளைக்காரர். ஆகவே அந்த வெள்ளைக்காரர் என்ன செய்தாராம், வேதாகமத்தை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதுமாக அந்த அது கருப்பின மக்கள், ஆப்பிரிக்க மக்களை பார்த்து அவர் கேலி செய்து கொண்டிருந்ததை நாம் அந்த இடத்தை கேலி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த அந்த எளிய மனிதர் கூப்பிட்டு சொன்னாராம், உண்மைதான், என்ன பைபிளை வாசிக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு அவர் சிரித்த போது அவர் சொன்னாராம், உண்மைதான் பிரதர், நான் பைபிளை தான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது மீண்டும் அவர் நக்கலடித்து அவர் நையாண்டி செய்து கொண்டிருந்த போது இந்த சகோதரன் எளிமையாய் சொன்னாராம், இன்றைக்கு நீங்கள் எனக்கு முன்பாக உயிரோடு கூட நிற்பதற்கு இந்த பைபிள் தான் காரணமாக இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னாராம். ஒரு நிமிடத்தில் அந்த வெள்ளைக்கார துறை அதிர்ந்து போனாராம். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் மனிதர்களை பிடித்து சமைத்து சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக போய்கொண்டிருந்த சமயத்தில் மனித நர மாமிச பட்சிகளாக இருந்த எங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் வேத புஸ்தகத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து உபதேசத்தையும் அவர் வாழ்விலே கொடுக்கிற மாற்றத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட போது எங்கள் வாழ்வு மலர ஆரம்பித்தது. இப்பொழுது அந்த பாவ கட்டிலிருந்து, பாவ எண்ணத்திலிருந்து, மற்றவர்களை தீங்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தபடியினாலே இன்றைக்கு நீர் எனக்கு முன்பாக உயிரோடு கூட நின்று கொண்டிருக்கிறீர், இல்லை என்றால் என் வீட்டின் அடிப்படையிலே நீ வெந்து கொண்டிருப்பாய் என்பதாக அந்த எளிய மனிதர் அந்த வெள்ளைக்காரனை பார்த்து சொன்னதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவம் மனிதர்களை மாற்றியிருக்கிறது. கிறிஸ்தவம் இது போன்றதான அருவறுப்பான மூட நம்பிக்கைகள் வேறறுத்திருக்கிறது. ஏராளமான உதாரணங்கள் நமக்கு சொல்ல முடியும். ஆகவே வேதாகமம் கற்றுத்தரக்கூடியதான செய்தி என்ன? வேதாகமத்தை கவனமாய் வாசிக்கிற பொழுது இது போன்றதான சட்டங்கள், இது போன்றதான நம்பிக்கைகளை உடைத்தெறிகிறதை நீங்கள் பைபிளிலே வாசிக்க முடியும். சில காரியங்களை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் என்ன செய்யலாம், வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். உங்களுக்கு நான் சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 18வது அத்தியாயத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம் என்கிற ஒரு புஸ்தகத்திலே இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 18வது அத்தியாயம் 21வது வசனம், அங்கே தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு செய்தியை கவனித்து பாருங்கள். நீ உன் சந்ததியில், அந்த வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீ கிடக்க பண்ணும்படி இடங்கூடாதே. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனித்து பாருங்கள். அற்புதமான ஒரு சட்டத்தை தேவன் மனு குலத்திற்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கிற போது அங்கே சொல்லுகிறார், அங்கே நீ உன் சந்ததியில் யாரை ஆகிலும் மோளேகுக்கென்று தீ கடக்க பண்ணும்படி. இங்கே சொல்லக்கூடிய வார்த்தையின் பொருள் என்ன? மோளேகுக்கு தீ கடக்க பண்ணும்படிக்கு நீ இடங்கூடாதே என்று பைபிள் சொல்கிறது. மோளேகுக்கு தீ கடக்க பண்ணுதல் என்று சொன்னால் என்ன என்று நாம் பார்ப்போமானால், அந்த மோளேகு என்று சொல்லக்கூடியது ஒரு அந்நிய கடவுளை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த போது அவர்களை சுற்றிலும் இருந்ததான ஜனங்களின் ஒரு கூட்டத்தின் கடவுளின் பெயர் மோளேகு. அந்த கடவுளுடைய வேலை என்னவென்று சொன்னால், தன் கைகளை, இரண்டு கைகளையும் நீட்டினபடி இருப்பான். அந்த கடவுள் அப்படித்தான் இருப்பான். அவன் என்ன செய்து கொண்டிருப்பான், நெருகிற நெருப்பு தணல் கீழே போடப்பட்டிருக்கும். இந்த ஜனங்கள், மூட நம்பிக்கையில் இருக்கிற அந்த ஜனங்கள் அவனை கடவுளாக வழிபட்டு கொண்டும் தங்கள் பெற்ற பிள்ளைகளை உயிரோடு கொண்டு வந்து அவன் கைகளிலே வேகிற அந்த சூடான அந்த கைகளிலே பச்சிளம் குழந்தைகள், பிள்ளைகளை கொண்டு வந்து பலியாக அங்கே வைப்பார்கள். இதை அந்த பிள்ளைகள் உடம்பு பொசுங்கி கொஞ்ச நேரத்தில் அலறி அப்படியே பலி செலுத்தப்பட்ட அந்த பிள்ளை சாம்பலாக்கப்படுகிறதை வரலாற்றிலே நீங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே பார்க்க முடியும். இவ்விதமாக இந்த பழக்கம், மூட பழக்க வழக்கம், நரபலி கொடுக்கிறதான வழக்கம் சுற்றி வட்டாரத்தில் இஸ்ரேல் தேசத்தை சுற்றியிருந்த போது தேவன் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பைபிளிலே வாசிக்க முடியும். ஆண்டவர் அங்கே சொல்கிற போது நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கு என்று தீக்கடக்கும்
பண்ணி தீக்கடக்கபடி இடங்கூடாதே. நீ இப்படி செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் அதே லேவியராம புஸ்தகம் 20வது அத்தியாயத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2-3 வசனங்களிலே இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. கவனித்து பாருங்கள், இங்கே முதலாவது ஆண்டவர் வசித்த வசனத்திலே இஸ்ரவேலாராகிய தன் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னதான வார்த்தை கவனித்தோம். இப்பொழுது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் மட்டுமல்ல இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும். இஸ்ரவேல் தேசத்திலே மற்ற மக்களும் வாழ்ந்து வந்தார்கள், அவர்கள் எல்லைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு வந்த அந்த மக்களும் இதை செய்யக்கூடாது என்பதாக பைபிளில் நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலிலே வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியாரில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு என்று கொண்டு போய் அவன் நரபலியை செலுத்தினால், பைபிள் அழகாய் சொல்லுகிறது, அவன் அப்படிலாம் செஞ்சான், அவன் தீக்கடக்க பண்ண என்ன செய்ய வேண்டுமாம், அங்கே பைபிளில் நீங்கள் வாசிக்க முடியும், அங்கே அவன் கொலை செய்யப்பட வேண்டும். எப்படிப்பட்ட தண்டனை, ஒரு கேபிட்டல் பனிஷ்மென்ட் என்று சொல்வார்களே, கேபிட்டல் பனிஷ்மென்ட், அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். இது போன்றதான தவறான நடவடிக்கைகளை செய்கிற போது தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்ததான கட்டளை என்ன தெரியுமா, இப்படிப்பட்டதான தவறான வழிபாட்டை செய்கிறவன், இப்படிப்பட்டதான தவறான மூட பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறவன் கொலை செய்து போட வேண்டும் என்று பைபிளில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இப்படி நரபலி கொடுக்கிறதான மக்களை அவளை அழைத்து கொண்டு கைது செய்து விசாரணை செய்து அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கிறதான வேலையை பைபிள் நமக்கு சுட்டிக்காட்டவில்லை. வேதாகமம் கொடுக்கிறதான பாவத்திற்கு கொடுக்கிறதான தண்டனையை கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசம் உருவான போது அந்த தேசத்தில் இது போன்றதான அருவறுப்பான காரியங்கள் நடைபெறக்கூடாது என்பதிலே தேவனாய கர்த்தர் அவர் மிகவும் மிகவும் கவனம் உள்ளவராக இருந்தார். இது போன்ற மூட நம்பிக்கைகள் தப்பித்தவிரி யாராயும் இது செய்துவிடக்கூடாது என்பதிலே நம்முடைய கர்த்தர் மிகவும் கவனம் உள்ளவர்களாயிருந்தார். தன் பெற்ற பிள்ளைகளை அருவறுப்பான காரணத்துக்காக கெட்ட சிந்தனையோடு பிசாசினால் பீடிக்கப்பட்ட மக்கள் துணிகரமாக தன் பிள்ளைகளை பலி கொடுக்கிறதான இந்த முறையை கிறிஸ்தவம் வேறறுத்திருக்கிறது. ஆரம்பத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், ஆண்டவர் இந்த இவைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டதான புஸ்தகம் நம்முடைய வேத புஸ்தகம். ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்தில் இது போன்ற காரியங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்கிற மக்களை வன்மையாக தண்டிக்கும்படியாக பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த பலி கொடுக்கிற மனிதர்களை பலி கொடுக்கிறதான இந்த காரியத்தை குறித்து பைபிளின் இறைவன் என்ன சொல்கிறார் நீங்கள் கவனிக்கும் போது அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். எரேமியா என்கிறதான ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எரேமியா 32வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசி நாகமம் 32வது அத்தியாயம் 35வது வசனம் கவனிங்க. அவர்கள் மோளேகுக்கு என்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னும்முடைய குமாரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுகிறதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்கிறதான செய்தி என்ன, ஆண்டுடைய இருதயத்தை கவனித்து பாருங்கள். இது போன்றதான பலி கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறதான இந்த சிந்தனை என் உள்ளத்தில் இல்லை என்பதாக இறைவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் சொன்னார், தடை செய்திருக்கிறார், அப்படிப்பட்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது போன்றதான வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பைபிளிலே வாசிக்க முடியும். நரபலி கொடுத்து இப்படிப்பட்டதான வழிபாடுகளை ஆராதனை முறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடவில்லை. ஆகவேதான் தன் ஜனத்தை பார்த்து அவர் அருமையாய் சொன்னார், இது என் மனதிலே தோன்றாத ஒரு விஷயம், இது நான் சொல்லவில்லை, என் சிந்தனையிலே இல்லை என்பதாக இறைவனுடைய சிந்தனைகள் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக வேதாகமத்தை கவனமாய் வாசிக்கிற போது தேவனுடைய நாடி துடிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது மட்டுமல்ல, இஸ்ரவேலில் இருக்கிறதான அந்த ராஜாக்களில் சில நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள், சில தீய ராஜாக்களும் இருந்தார்கள். இறைவனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறதான அந்த நல்ல ராஜாக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பைபிளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்க முடியும், 2 ராஜாக்கள் என்கிறதான புஸ்தகத்திலே இவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 23வது அத்தியாயத்தில் 10வது வசனம் 2 ராஜாக்கள் 23:10
அங்கே நீங்கள் வாசிக்கிறோம் யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராஜாவை குறித்து இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்தாராம்? அந்த யோசியாவை குறித்து பைபிளில் சொல்லப்படுகிறது அங்கே 10 வசனத்தில், ஒருவனும் மோளிகைக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற துப்பேத் என்னும் ஸ்தலத்தை அவன் தீட்டாக்கி போட்டான் என்பதாக பைபிளிலே வாசிக்கிறோம். அந்த ராஜா என்ன செய்தானாம்? இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்துத்தான் இப்படிப்பட்ட நரபலியை கொடுக்கிறதான ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அவர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள், இஸ்ரேவேல் அல்லாத மற்ற ஜனங்கள் இப்படி பழக்கத்தை செய்திருந்தார்கள். இப்படி செய்வதனால் தங்களுக்கு செழிப்பு வரும், இப்படி செய்வதனால் தங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று மூடத்தனமான நம்பிக்கையிலே, விசுவாசினால் பிடிக்கப்பட்ட நிலைமையிலே தங்கள் பெற்ற பிள்ளைகளை பலி கொடுத்து கொண்டு வந்ததான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் வாசிக்க முடியும். ஆகவே இங்கே நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த ராஜா என்ன செய்தானாம்? ஒருவனும் மோளிகைக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு, இப்படி நரபலி செலுத்தப்படாதபடிக்கு அவன் என்ன செய்தானாம்? அந்த இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற துப்பேத் என்னும் ஸ்தலத்தை அவன் தீட்டாக்கி போட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்தை அவன் மலைஜலம் கழிக்கிற இடமாக அவன் மாற்றி போட்டான். அதை வேறு வார்த்தையில், இன்றைக்குள்ள வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை கக்கூசாக்கி விட்டான் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த ராஜாவின் உள்ளத்துல எத்தனை விதமான கர்த்தருக்காக இப்படிப்பட்டதான மக்கள் பலி செலுத்தினா இப்படி அவர்களை என்ன செய்து விடக்கூடாது, தவறான பாதைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த ராஜா யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அற்புதமாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியாக ஒரு வேலையை செய்து முடித்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்திய அரசாங்கம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இது போன்றதான நவீன காலத்தில் ஈடுபடுகிறதான மந்திரவாதிகள், இதற்கு ஆலோசனை கொடுத்ததான மதவாதிகள், இது போன்றதான செயலில் ஈடுபட்டதான அந்த தாய் தகப்பன், இவர்கள் எல்லாரையும் ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் அப்படி கொடுக்கிற பொழுது மட்டுமே இவைகளுக்கு ஒரு சரியான தீர்வை உண்டாக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒரு சாதாரணமான விசாரணை என்கிற முடிவிலே அல்ல, இது போன்றதான தவறுகள் இனிமேல் தேசத்தில் நடைபெறாதபடிக்கு சட்டங்களை கடுமையாக்க வேண்டும், இது போன்ற மூட நம்பிக்கைகளை வளர்க்கிறதான அது எந்த விதமான மந்திரவாதிகளாக இருந்தாலும், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்பட்டு அவர் வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் நன்பாய் கேட்டு